கொரோனான்றது வந்துட்டு போய் உன்னை ரீசார்ஜ் பண்ணிட்டு அதாவது வெளியே போயிடுது. உள்ள நம்ம நோய் வச்சிருந்தா அது நம்ம தப்பு. நோய் வாய்ப்பட்டவங்க ரொம்ப பேர், அதுலேருந்து விடுபட்டு போனவங்க ரொம்ப பேர், இறந்தவங்களுடைய கெப்பாசிட்டி குறை. அவங்க இறந்தது காரணத்தை பார்க்கும்போது பார்த்தா கிட்னி ப்ராப்ளம், பிபி, சுகர். நம்ம மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு நம்ம கொரோனாவை குறை சொல்லக்கூடாது. இதனை பற்றி கவலையே படாதீங்க. செகண்ட் அலை, மூணாவது அலை, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நம்ம வந்து சிக்ஸ் சென்சர் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதாவது வரும் அளவு, இதெல்லாம் மக்களை பீதியடி. நான் ஒன்று கேட்குறேன், யாரோ சொல்கிறாங்க செகண்ட் அலை வரும்னு சொல்லி, அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவங்கள்ட்ட நான் க்வெஸ்சன் கேட்குறேன். முத வந்து நம்ம முன்னோர்கள் என்ன, கேழ்வரகு ராகி சாப்பிட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ஏழை, நீங்கள் ஏழை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி, அதே மால்டாவா அதே ஹார்லிக்ஸ் போட்டு உங்களை விற்பனை பண்ணேன். அந்த ஹார்லிக்ஸும் மால்டாவும் எதில் செஞ்சுன்னு நீங்கள் கேட்கவே இல்லை. செஞ்சது இதுதான். ஆனால் நம்ம கொத்தமல்லி சோறையும் கூலையும் குடித்தா நீ ஏழடான்னு சொல்லி ஒரு மைண்டு. ஏழை நோட் பண்ணிக்கோங்க. 2000 அடுத்து ஒரு 30 வருஷத்தில் நிச்சயமாக இன்னொரு வைரஸ் வரும், ரீசார்ஜ் பண்ணும். இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நம்ம மக்கள் அந்த 20 வருஷத்தில் அந்த இதை செவிச்சு அதில் வேண்டு முன்னேறி போகணும். இதுதான் வந்து இயற்கையினுடைய சர்க்குலேஷன். என் குடும்பத்தில் நான் மொதல் கொரோனாவோட போராடிருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். ஸோ என் குடும்பம் கொரோனாவோட போராடிச்சு. அடுத்து நான் இதுக்கு சொல்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து முதல்ல மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கை வைத்தியங்களுக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து ஆங்கில மருத்துவமாக ஐயோ வேணாம்ப்பா அப்படிங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது. எண்ட் ஆஃப் த டே ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ரொம்ப பெரிய தவறான ஒரு வழிகாட்டுதல். நீங்கள் வந்து இந்த பாட்டி வைத்தியம், கை வைத்தியம்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய பிரச்சனைக்குள்ளே ஆகுறாங்க அவங்க. ஸோ அது மட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து டாக்டரை வந்து அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க சார்? நான் இதை இதை உங்களை நான் கொண்டு போகிறேன். 1962 இந்த அம்மை, சின்ன அம்மை பெரிய அம்மை வந்தது. அப்போ இதே மாதிரி சொன்னாங்க எல்லாமே. அதேது நீங்கள் டாக்டர் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, அதே பெட்டில் படுக்கப்பட்டு 5 கழிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் அப்படிலாம் செய்யலை. தனிமைப்படுத்தினாங்க, வேப்பலையை யூஸ் பண்ணாங்க. அப்போ எத்தனையோ மோட்டிவேட் பண்ணி பார்த்தாங்க மெடிக்கல் லைன். அப்போ அந்த மெடிக்கல் அட்வைஸை நம்ம மூதோர்கள் டோட்டலாக எடுக்காமல், ஆனால் தன்னுடைய கை வைத்தினாலும் இந்த இயற்கை விதத்தினாலும் அம்மை நோயை விரட்டப்பட்டதில் நான் உறுதியாக சொல்கிறேன். அது வந்து உறுதியாக ஆங்கில மருத்துவமே கிடையாது. அது நீங்கள் ஸ்டோரியை படித்து பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கடுத்து பாருங்கள், அந்த ஜெனரேஷன் கேப்பில் முத வந்து நம்ம முன்னோர்கள் என்ன, கேழ்வரகு ராகி சாப்பிட்டு இருந்தாங்க. அதை இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா ஏழை, நீங்கள் ஏழை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி, அதே மால்டாவா அதே ஹார்லிக்ஸ் போட்டு உங்களை விற்பனை பண்ணாங்க. அந்த ஹார்லிக்ஸும் மால்டாவும் எதில் செஞ்சுன்னு நீங்கள் கேட்கவே இல்லை. செஞ்சது இதுதான். ஆனால் நம்ம கொத்தமல்லி சோறையும் கூலையும் குடித்தா நீ ஏழடான்னு சொல்லி ஒரு மைண்டு. அதே மாதிரி இப்போ இருக்க சொல்ல நல்லா பாருங்கள். ஒரு 25 இதில் நீங்கள் அதுக்கு முன்னால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து 1959 பிறந்தனால என்னுடைய ஹிஸ்ட்ரி தான் நான் சொல்ல முடியும். 59 முன்னால் ஒன்று வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வைரஸ். ஒரு 20-25 வருஷத்துக்கு ஒரு வைரஸ் வருது, நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது, ரீசார்ஜ் பண்ணுது. இப்போ முதல் சொல்கிறீங்க, முதல் ரயில் வண்டி, முதல் கறியை போட்டு ஓட்டிக்கிருந்தோம், அதுக்கடுத்து டீசல் வந்துச்சு, அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் வந்து மாறும்போது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஐயோ அது சரியில்லை, முதல் மாறிட்டு யூஸ்டு ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த கொரோனான்றது ஒரு வைரஸ். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு மக்களுக்கு ஒரு ரீசார்ஜ் கொடுக்கணும். இயற்கையை மறந்தோம், பழமையை மறந்தோம், நம்ம தான் உலகத்தில் பெரிய ஆள்னு காட்டணும். இயற்கை அப்படி இல்லைப்பா, நீ பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ். அது வந்து சார் நம்ம தப்பு பண்ணுறோம். இது வைரஸ் கொரோனான்றது வந்துட்டு போய் உன்னை ரீசார்ஜ் பண்ணிட்டு அதாவது வெளியே போயிடுது. உள்ள நம்ம நோய் வச்சுருந்தா அது நம்ம தப்பு. உன் பாடிக்குள்ள சுகரு, பிபி, உன் உடலுக்குள்ளே நோயை வச்சுக்கிட்டு கொரோனா வர. கொரோனாவை பாருங்கள், நீங்கள் நல்லா எல்லாமே சொல்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டவங்க ரொம்ப பேர், அதுலேருந்து விடுபட்டு போனவங்க ரொம்ப பேர், இறந்தவங்களுடைய கெப்பாசிட்டி குறை. அவங்க இறந்தது காரணத்தை பார்க்கும்போது பார்த்தா கிட்னி ப்ராப்ளம், பிபி, சுகர். நம்ம மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு நம்ம கொரோனாவை குறை சொல்லக்கூடாது. ஸோ கொரோனா வந்தது என்னமோ அது வந்து வரக்கூடாது, வந்தது. சைனாக்காரன் அனுப்புனேன், அவங்க அனுப்புகிறாங்க, அமெரிக்காங்காரங்க, அதை பற்றி நம்ம பேச. ஆனால் யாரோ அனுப்பப்பட்டது. ஆனால் கொரோனாவால் நல்ல மெசேஜ் எப்படின்னா, வீட்டில் இரு, உறவினரோட பழகு,
நம்மை உணவை சாப்பிடு, ஹோட்டலே மூட, இந்த எந்த ஒரு 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 எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியில் கூட வார் நடந்தால் கூட ஹோட்டலோ இது மாதிரி மூடாது. உலகத்தில் எல்லா ஹோட்டலும் மூடப்பட்டது காரணம் வீட்டு உணவை சாப்பிடுன்ற மெசேஜை காட்டுறதுக்காக தான் இந்த உணவு. இதே இது நான் வந்து ஹெல்மெட் போடு போடுன்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜை எத்தனையோ கோடி ரூபாய் நம்ம செலவழிக்கிறோம், சிகரெட் குடிக்காத, புகையில போடாதுன்னு எவனா கேட்குறோமா? ஒரே சின்ன மெசேஜ், கொரோனா வந்துச்சு மாஸ்க் அவனாக போடுறேன், அவனாக கை கழுவுறான். ஏன்? இதுதான் இயற்கை, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இது. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது. போலீஸ்காரங்க பாவம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஹெல்மெட் போடு, நம்ம போடுறோமா? கிடையாது. இப்போ மாஸ்க் போடுன்னு சொல்லி போலீஸ்காரன் எதுவும் சொல்கிறான்னா நம்மளே மாற்றோம். ஸோ இது வந்தது நல்லதுன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை, இனிமேல் வரும். இதே நான் சொல்கிறேன், இந்த இயரை நோட் பண்ணிக்கோங்க, 2000 அடுத்து ஒரு 30 வருஷத்தில் நிச்சயமாக இன்னொரு வைரஸ் வரும், ரீசார்ஜ் பண்ணும். இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நம்ம மக்கள் அந்த 20 வருஷத்தில் அந்த இதை செவிச்சு அதில் வேண்டு முன்னேறி போகணும். இதுதான் வந்து இயற்கையினுடைய சர்க்குலைசேஷன். நம்ம பாடி வந்து நம்மளுடைய ஜீன், நம்ம ஜீன், மனிதனுடைய ஜீன் வந்தால் அது ஒரு ஒரு காலத்தில் அது இதாகிடும். எது பாடி லெவலில் நம்ம தாத்தேன் பூட்டேன் எவ்வளோ நாள் தான் இந்த ஜீன் வந்து ஓடிடும், அதுக்கு ஒரு ரீசார்ஜ் தேவைப்படுச்சு. அது இது மாதிரி ஒரு வைரஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. ஸோ அது நான் வந்து டாக்டர் கிடையாது, ஆனால் எனக்கு டாக்டர் இல்லாட்டி நம்ம டாக்டராக தான் எல்லாமே டாக்டர்னால தான் கண்டுபிடிக்கேன். டாக்டரால் இப்போ யாருனாலும் ஒன்றும் இதை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியல. எங்கள் சின்ன பாட்டி சொல்லுது, ஏண்டா இரும்பு வந்துச்சா மிளகம் பொடிச்சு வாயில் போடுறான்றது, இஞ்சியை வச்சு வாயில் வச்சுக்கூடான்றது. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கூட என் நண்பர், என்னுடைய இராணுவ நண்பர், என்னடா பாடினேன் சார், என்ன சார் நீங்கள் இதுக்கு போய் இது பண்ணு, துளசி கற்பூரவல்லி இலை வெத்தலை போட்டு ஆவி எடுங்க சார். நான் அழகாக ஆவி எடுத்தேன் சார். நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம 10 தடவை எடுக்கிற ஆவியை விட இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சு நம்ம செய்யாமல் இருக்கலாம். ஸோ நம்ம இயற்கை தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட். சரி, இப்போது கொரோனா வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, திருப்பியும் சளி ஹெவியாக இருக்குது, நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சிம்டம் சொல்கிறாங்க, எல்லாருமே பார்க்க முடியுது. அது என்ன பண்ணுது நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு போஸ்ட் கொரோனா எஃபெக்ட்னு சொல்கிறாங்க சார், சர்க்குலேஷன் சொல்கிறாங்க. நீங்களே நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு அம்மா வந்தது அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் வயசாக அதோடைய எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் என்ன எனர்ஜியாக போய் ஓடினாலும் சில எனர்ஜிக்கு அதே மாதிரி ஒரு கொரோனா உள்ள எஃபெக்ட் போயிருக்கு, அது உண்டு, அது அந்த பாதிப்பு இருக்கும். நம்ம இன்னும் ஒரு 3 மாதம் கொரோனா பாதிக்கப்பட்டவங்க ஒரு 4-5 மாதம் அந்த ரெகுலராக அந்த ஸ்டீம் ஆவி எடுக்கிறது, மஞ்சள் உப்பு போட்டு பெரிய கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது, மூச்சு ஒன்றுமே நீங்கள் யோகானா பெரிய யோகா மாதிரி அந்த ராம் பிரபு மாதிரி யோகா செய்ய வேண்டியதில்லை, பெரிய யூஸ்வல் அப்படி உட்காந்துருந்தா இந்த ஒன்று ரூல்ஸ் அண்ட் சும்மா இந்த இப்படி வச்சு தான் பண்ணணும், அதெல்லாம் வந்து உங்களை அட்ராக்டிவ். ஏன் இப்படி வச்சா தான் காற்று போதா? ஒன்றுமே கிடையாது. இந்த மூக்கை பொத்துங்க, இப்படி இழுங்க, இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், விடுங்க, அவ்வளோதான் இது. ஆனால் நீங்கள் உடனே அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஏன்னா காசை பிடுங்கிறதுக்கு இந்த விரலை அமைக்க வேண்டும், இந்த விரலை அந்த ஒன்றுமே பேசிக் என்னென்னா ஒரு மூக்கில் காற்றை இழுக்கணும், இன்னொரு மூக்கு வழியாக விடணும், அதுதான் பேசிக். அதை வந்து உங்கள்கிட்ட காசை பிடுங்கிறதுக்காக தான் இது. அதனால் நம்ம அதோ டிஃபிகல்ட்டாக ஒன்றும் வேணாம், சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 5 மணி நேரம் இந்த பயிற்சியை மட்டும் செய்யக்கூடாது, வயிற்று ஸ்டமக்கில் இருக்கும். ஏன்னா நம்ம மூச்சு வந்து இழுக்கும்போது அடிவயத்துலேருந்து இழுத்து போகிறதுனால அந்த உணவுகளை அதை பண்ணிக்கோங்க. மற்றபடி இதோடைய எஃபெக்ட் உள்ளே இருக்குதுன்னு சரி, ஏன்னா நான் டாக்டர் கிடையாது, உடனே நான் பண்ணால் டாக்டர்லாம் பேசுவாங்க, ஆனால் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு நோய் எஃபெக்ட் பண்ணாலும், ஈவன் உங்களுக்கு சளி வந்தாலும் சரி நிமோனியா வந்தாலும் உள்ள சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். இந்த 2-3 கஷாயம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஊடக நண்பர்கள் நீங்கள் என்னென்னமோ பேக்கை தூக்கிட்டு போகிறீங்க பார்க்குறேன் எத்தனையோ, அதோடு இந்த கஷாயத்தை போடுற ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு அந்த நோய் இருக்கிற பராமல் அந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சார், எல்லா வைரஸுமே செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்போ தான் அதிகமான ஒரு உயிரிழப்பு வந்து எப்பயுமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து செகண்ட் வேவ் வரப்போகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க, சிலர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணும், இந்த அவேர் வந்து இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்டிங்கில் இருந்த அவேர் வந்து இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வைரஸை பற்றி யாரும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலை, எல்லாமே தேரியாகத்தான் பேசுகிறாங்க. ஈவன் ட்ரம்ப் கூட அமெரிக்காவுடைய அதிபர் கூட நான் கண்டுபிடிச்சிட்டேன்றாரு, மருந்து வந்துருச்சுன்றாங்க, ரஷ்யாக்காரங்க மருந்து வந்துருச்சுன்றாங்க, நம்ம இந்தியாவில் கூட சொன்னாங்க ஆகஸ்ட் 15, உங்களுக்கு கூட நான் ஒரு ஆகஸ்ட் 15 மருந்து. இதனை பற்றி கவலையே படாதீங்க, செகண்டால மூணாவதால நாதால இதெல்லாம் வந்து நம்மளால் மெடிக்கல் போட்டோக்கால்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அவங்களாம் ஒரு ஒரு இது.
எங்களை ஆர்மிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வட்டம் குண்டு போச்சுன்னா போச்சு, சுற்று. அதுக்கப்புறம் இன்னொரு குண்டு வருமா வராதான்றது எதிரியுடைய தன்மையை பொறுத்து. ஸோ இப்போ வந்துட்டு அது குண்டு தாக்கிட்டு எதிரியை தாக்கிட்டு போயிருச்சு. இனிமே அதுக்கு வந்து தேவைப்பட்டால் தான் வருமே ஒழிய, எதிரி பயந்து போய் நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி நல்ல அது அதோடைய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அதுடைய தன்மையை குறைச்சாலே அது வராது. எதுக்கு வருது? இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன்ல சார், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நம்ம வந்து சிக்ஸ் சென்சர் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். அதாவது வரும் அளவு இதெல்லாம் மக்களை பீதியடைவை. நான் ஒன்று கேட்குறேன், இதே அவங்க கேட்டாங்கல்ல, யாரோ சொல்கிறாங்க செகண்ட் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அவங்கள்ட்ட நான் க்வெஸ்சன் கேட்குறேன், நான் என்ன க்வெஸ்சன் கேட்குறேன், நான் ஐ எம் நாட் இது. அதுக்காக நான் ரொம்ப அன்பு கிடையாது, ஏதோ ஓரளவுக்கு எனக்கு. நான் என்ன சொல்ல, செகண்ட் ஹேண்டை வரணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியுன்றது நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆன்சர், ஏதோ எந்த மீடியாவிலேருந்து கொடுங்க. செகண்ட் ஹேண்டில் வரணும்னு யாரும் கிடையாது. இப்போ சிக்கன் குனியா வந்துச்சு, இந்த செகண்டு சிக்கன் குனியா வந்துச்சா வரலையே? சிக்கன் குனியா 1, 2, 3 வரலையே, வந்து போயிடுச்சு. புரியுங்க, நிம்மதியாக வந்து. அதே மாதிரி இன்னமும் இது இருக்குல்ல, டிபின்னு ஒன்று இருக்கா, இன்னமும் நம்ம காசை நோய் நம்ம டிபி 1, 2, 3 வந்திருக்கு. இல்லைல்ல, ஒரு உடம்பு வந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருக்குது, இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம், ஒரு இந்த நோய் இருந்துக்கிட்டே இருக்க போது மருந்து போட போதும் ஊசியை போட போகிறோம், போய்கிட்டே இருக்குது. ஸோ செகண்ட் அலை, தேர்ட் அலை, என்ன ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது என்ன, அதை சொல்லி ஸ்கீம் போட்டால் வருதுங்க. இது இதெல்லாம் வந்து மக்களை வந்து பயமுறுத்துறதுக்கு. மக்கள் வந்து கொரோனாவை எதுக்க கற்றுக்கிட்டாங்க, அவனை நண்பனாக்கி அவனை ரொம்ப அன்போடு, ஏப்பா என் பக்கத்தில் வராத, உன்னுடைய எப்படி குடிகாரனுக்கு நம்ம டாஸ்மார்க்கை மூடி வைக்கிறோமோ அது மாதிரி கொரோனாவுக்கு வந்து நம்ம வாயை மூடி கையை கழுவி எங்கள் பாட்டி வைத்து சாப்பிட்றோம். அதால் ஒன்றுமே செய்ய முடியல, அது பாட்டில் அது வந்த பக்கம் பார்த்து போய்கிட்டே இருக்கு. ஸோ கொரோனா வரும் வரும் வராது இன்னும் இருக்குன்றது இதெல்லாம் வந்து தெரிவிக்கல், தட்ஸ் எ ப்ராக்டிக்கல். பயப்பட வேண்டிய என்னையை பொறுத்த மட்டும் இல்லை, நான் சொல்கிற ஒன்று என்னென்னா, பயப்பட வேண்டிய அவசியங்களே, பேனிக் வேணாம். இந்த கொரோனாவில் என்னுடைய ஃபேமிலி, ஏன்னா நானே ஆர்மியிலேருந்து விடுவேன், நானும் என்னுடைய செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சு நடத்துகிறேன், என்னுடைய செக்யூரிட்டி நண்பர்கள் என்னை இந்த நானும் என்னுடைய டீமும் கிட்டத்தட்ட 200 பேர் இந்த கொரோனா சமயத்தில் ஒரு நாள் கூட நாங்கள் போகல. ஏர்போர்ட்லேருந்து பிஹெச்லேருந்து ஐஓசிலேருந்து என்னுடைய நன்றி. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது, குடும்பம் இருந்து இருந்தாலும் நாங்கள் கொரோனாவை ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு என்னுடைய இராணுவ எக்ஸர்வீஸ்மேன்களை என்னோடய டீம்லாம் பண்ணாங்க. கடவுள் புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் ரெண்டோ ஒருத்தவங்களுக்கு வேணால் வந்துச்சு, அவங்களும் கடவுளை டச் விட் இன்ன வரைக்கும் நடலை. என்னுடைய குடும்பத்துலேயும் சொல்கிறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் சன் இஸ் ஒர்க்கிங் இன் ஏர் இண்டியா, சர்வ் பண்ணி கொரோனாவில் இது பண்ணான்ற ஒரு பெஸ்ட் சர்டிஃபிகேட். செகண்ட் சன் இஸ் டென்டல் டாக்டர். பாருங்கள், யோசித்து பாருங்கள் சார், நாங்களும் ஆஸ்பத்திரியை மூடி தான் வச்சுருந்தோம். ஒருத்தர் ஒரு பாவம், ஒரு வயசானவர் வந்து, ஐயோ பல்லு வலிக்கு சார், லட்சத்து சொல்லுங்கண்ணா, எனக்கு மனசு தேக்கலை. அந்த நேரத்தில் போய் கொரோனா அடிச்சுட்டு வாடா, போய் பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கல. நான் கடை சாமியை கும்பிடுப்பா, கொஞ்சம் வாயை தூரத்தில் வச்சு அது பண்ணும். ஸோ என் சன்னும் மேக்ஸிமம் என்ன என் குடும்பம் எங்கள் மூணு பேர்த்தையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை இந்த கொரோனாவில் கொண்டு போகிறது என்னுடைய மனைவிக்கு ரொம்ப பங்கு இருக்குது. ஏன்னா வந்தோடனே வெளியே வந்தோடனே ஒரு ஒரு குடும்ப தலைவி வெளியே கலத்தி போடுங்க இன்ஸ்டேட் கொடுத்து எங்களுக்கு வந்தோடனே கசாயம், என்னுடைய நன்றி, என் ஒய்ஃப் வந்து ஆங்கிலத்தில் பண்ணாமல் கஷாயத்தை க்ளீனாக கொடுத்து எங்களை ஓரளவு கொரோனாவிலேருந்து என்னுடைய குடும்பத்தை கொரோனாவோட போராடி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு என்னுடைய நன்றி. என் குடும்பத்தில் நான் முதல் கொரோனாவோட போராடியிருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். ஸோ என் குடும்பம் கொரோனாவோட போராடிச்சு, அடுத்து நான் இதுக்கு சொல்கிறேன்.